தமிழரசு கட்சிக்குள் பிளவு. சுமந்திரனை கடுமையாக சாடும் ஸ்ரீநேசன். போலி இலக்கத்தகடுடன் லொஹான் ராக்வத்தவின் மற்றொரு வாகனம் மீட்பு. பல்கலைக்கழக பேருந்து விபத்து, உயிரிழந்த மாணவிகளின் விவரம். பிறந்த குழந்தையை பார்க்க சென்ற தந்தை பரிதாபமாக பலி. லெபனானை சூறையாடும் ஸ்ரேல், 24 பேரை கொன்ற ஏவுகணை தாக்குதல். தொடர்பில விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீநேசனை வேட்பாளர்களாக களமிறக்க வேண்டுமென்ற விருப்பம் தனக்கு இருக்கவில்லை என்று சுமந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் சுமந்திரன் இப்படியான தவறான கருத்துக்களை வெளியில் விடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதுக்கடைகள் ஆரம்பித்துவிட்டால் அந்த கடைகளுக்குள் சென்று கொள்வனவு செய்து பார்ப்பதும், அது ஒரு உணவகமாக இருந்தால் அங்குள்ள உணவுகளை உண்டு பார்ப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த கடைக்குள் தமிழர்கள் சென்று அதனை பார்ப்பதற்கு அல்லது அதை சுவைப்பதற்கு அல்லது கொள்வனவு செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவெனில், நடைபெறப்போகின்ற தேர்தலில் நாங்கள் ஏமாந்து விடாமல் தமிழ் தேசிய பிறப்பில் சோடை போகாமல் சோரம் போகாமல் பயணிக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலமாக அதனை ஒரு பலமான சக்தியாக மக்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பேரினவாத கட்சிகள் எங்களை ஏமாற்றாமல் நாங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு வழிகூற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறி வைக்கின்றேன். புதிய ஆட்சியில் இணைந்து அமைச்சரவையை பெற்றுக்கொண்டு நடாத்துகின்ற ஒரு இணக்க அரசியல் என்று ஒன்று காணப்படுகின்றது. அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால், நல்ல செயற்பாடுகளை முன்னெடுத்தால், அதனை ஆதரித்துக் கொண்டு தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு தீர்வினை பெற்றுக் கொள்கின்ற முயற்சி இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று காலை பதுளை மகியங்கனை பிரதான வீதியில் துன்ஹிந்தி நீர்வீழ்ச்சியை கடந்து அம்பகஹயோயா பிரதேசத்தில் மகியங்கனை நோக்கி பயணித்த பல்கலைக்கழக பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பேருந்தில் பயணித்த 41 பேர் காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக மாணவிகள் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் நிவித்திகல மற்றும் குருநாகல் பிரதேசங்களில் வசிக்கும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இரு மாணவிகளே உயிரிழந்துள்ளனர். சூரியவிவ ஹொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று கல்வி நடவடிக்கைக்காக சென்று கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் வளைவு ஒன்றிற்கு அருகில் பேருந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் உயிரிழந்த இரு மாணவிகளின் சடலங்களும் பதுளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கழுத்துறை மத்துக்கம வீதியில் தொடங்குடம் மற்றும் ருவன் மகா சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மத்துக்கமவில் இருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த லொரியொன்று மோட்டார் சைக்கிள் மற்றும் வீதியின் கம்பத்தில் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. சாரதி நித்திரையினால் வீதியை விட்டு விலகி விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். நாகொட பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞன் தனது மனைவி மற்றும் பிறந்த குழந்தையை பார்த்துவிட்டு மத்துகமவில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ராக்வத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் போலி இலக்கத்தகடுடன் கூடிய ஜீப் வண்டி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. தெல்தனிய காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெல்தனியாவில் உள்ள ICC வீடமைப்பு திட்டத்தில் ஆளில்லாத வீடொன்றின் வாகன திருத்துமிடத்தில் ஜீப் வண்டி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் ஒரே இலக்கத்தில் பிலாவாலா பகுதியில் ஒரு பெண்ணின் மற்றொரு ஜீப் வண்டியை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். காவல்துறை அத்தியட்சகர் ரோஷான் அமர்சிங்க தலைமையில் தெல்தனிய காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொகுசு ரக மகளுந்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ராக்வத் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
இந்த நிலையில் அவர் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கோர் தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலஸ்தீனத்துடனான மோதலை இஸ்ரேல் லெபனானுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பலஸ்தீனத்திற்கு எதிரான போரில் இஸ்ரேல் தீவிரமாக இறங்கியது. இஸ்ரேல் ஹமாசுடன் இந்த போரை நிறுத்தாமல் லெபனானுக்கும் தன்னுடைய தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக லெபனான் ராக்கெட்டுகளை கொண்டு இஸ்ரேலை தாக்கியது. இதில் 7 பேர் வரை கொல்லப்பட்டனர். இதில் 4 பேர் வெளிநாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் என்றும் 3 பேர் இஸ்ரேலியர்கள் எனவும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் லெபனான் மீது இஸ்ரேல் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதில் தாக்குதலில் சுமார் 24 பேர் உயிரிழந்துள்ளதுடன் காசாவில் இயங்கி வந்த கடைசி மருத்துவமனையும் இஸ்ரேல் தாக்கி அழித்திருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.